சென்னை கீழ்ப்பாக்கம் சாஸ்திரி நகர் பகுதி மக்கள் கடந்த 4 நாட்களாக குடிநீரின்றி தவித்து வந்த நிலையில் சென்னை குடிநீர் வாரிய லாரியில் வந்த நீரை மக்கள் முண்டியடித்து கொண்டு பிடித்து சென்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எனது செய்தியாளர் வினோத் குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத் குமார், கள நிலவரங்கள். மழை வெள்ள பாதிப்புகளிலிருந்து படிப்படியாக மக்கள் மீட்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கம் சாஸ்திரி நகர் பகுதியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. 4 நாட்களாக மழை வெள்ள பாதிப்பில் சிக்கி பரிதவித்த மக்கள் குடிநீர் இன்றி தவித்து வந்த நிலையில் அப்பகுதி மக்களுக்கு சென்னை குடிநீர் வாரியம் மூலமாக அனுப்பப்பட்டிருந்த லாரியில் குடிநீரை பிடிப்பதற்கு மக்கள் அலையலையாய் மோதிய கூட்டமானது வெறும் பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் முக்கியமானதாக இருந்தபட்சம் இது கடந்த 4 நாட்களாகவே எந்தவித அடிப்படை வசதியின்றி பரிதவித்து வருவதாகவும் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதுவரை எந்த ஒரு அதிகாரிகளும் உள்ளே அந்த பகுதிக்குள் வந்து ஒரு ஆறுதல் கூட சொல்லவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு இன்று காலை சற்று முன்னதாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. இதை அப்பகுதி மக்கள் கூட்டம் கூட்டமாக அலையலையா மோதி கொண்டு அவர்கள் முண்டியடித்து குடிநீரை பிடித்துச் சென்ற காட்சி அப்பகுதியில் இருந்து வருகிறது. மேலும் படிப்படியாக அப்பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கனிமொழி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.